ஸோ ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மேட்ரிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இன்றைக்கி அதான் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த போர்டு வச்சு ஒரு 2.1 ஆம்ப்ளிஃபயர் சிஸ்டம் செய்யலான்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். இதோட ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங் வந்து நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்க்கலாம், இது நம்ம சேனலில் தான் இருக்குது. ஓகே, அப்புறம் இது வந்து ஒரு 3 ஆம்ப்ஸ் 1212 டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்திருக்கேன். 3 ஆம்ப்ஸ் 1212 டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் ஒரு மெயின்ஸ் கார்டு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ஸ்பீக்கர் கனெக்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் பொட்டென்ஷியோமீட்டர்ஸோட நாபு, இது வந்து பொட்டென்ஷியோமீட்டர்ஸ். இது இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நான் செஞ்சுருப்பேன். இதுவும் வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலில் இருக்கோம், போய் பார்த்துக்கலாம் நீங்கள் எப்படி செய்யணுன்றத. இது வந்து நான் 10 வாட்ஸ் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். சும்மா நம்ம க்ரியேட்டிவிட்டி ஒரு கார்ட்போர்டு இந்த மாதிரி சர்க்கிள் டேமேட்டு கட் பண்ணி நம்ம ஈஸியாக இந்த மாதிரி பாக்ஸ் செஞ்சுக்கலாம். ரொம்பவே ஈஸி தான் இது. அவ்வளோதான் கைஸ், இதுக்குள்ளே வேறு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஸ்பீக்கர் அப்புறம் இந்த என்க்ளோசர் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது மேலே நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறதா இருந்தால் கூட பெயிண்ட்டை பண்ணிக்கலாம், இது வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்குது. இல்லை நீங்கள் அப்படியே வச்சுக்கிறதா இருந்தால் கூட இப்படியே வச்சுக்கலாம். நான் வந்து இப்படியே வச்சுக்க தான் போகிறேன். ஃப்யூச்சரில் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா அடிக்கலாம். நான் இந்த கார்ட்போர்டு ஒன்று எடுத்துக்கிறேன், அது வந்து ஸ்பீக்கரோட சப்வூஃபரோட பேக்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. இதில் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்பீக்கர் கனெக்ஷன் பண்ணுவோம், அதுக்கான மாற்றி பண்ணிப்போம். அடுத்து மெயின்ஸ் கார்டு படத்துக்கு ஒரு பாயிண்ட் வச்சுப்போம். இங்கே ஹார்ட் க்ளூ கன் வச்சு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் மொத்தமாக போட்டு. Thank you.
ஓகே கைஸ், இது நம்ம சப்வூஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் நம்ம இது கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். யூஸ் பண்ணி இந்த சப்வூஃபர் இது கரெக்டாக இருக்குது. அண்ட் இதுதான் சப்வூஃபரோட பேக் சைட். இங்கே ஒரு கேவிட்டி கொடுத்து தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த சப்வூஃபரோட ஒயர் இது. இது நம்ம அப்புறமா நம்ம சின்னது பண்ணிக்கலாம். சும்மா அவ்வளோதான். ஸோ இது ஃபுல்லாகவே ஏர் டைட்டாக இருக்குது. ஸோ வெறும் சப்வூஃபரோட இது மட்டும்தான், ஏர் மட்டும்தான் இது வந்து பேக் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே சீல் ஆகிருக்கு, ஏர் லீக்கேஜ் வரவே வராது. இது ப்ளூடூத் போர்டு. இதுதான் அந்த ப்ளூடூத் போர்டு நான் சொல்லியிருந்த போர்டு. அண்ட் இதோட ஆடியோ கனெக்டர் எப்படி சுற்றிக்கலாம், அவ்வளோதாங்க. ஸோ இந்த பவர் கனெக்டர் வந்து என்னோடது தொலைஞ்சு போச்சுன்றதுனால நான் சால்டர் பண்ணிட்டேன். நான் ஒரு ஒயர் சால்டர் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த கனெக்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே வந்து குத்திக்கலாம். நான் இந்த போர்டுலேருந்து நான் இதை கழட்டிட்டேன். ஒரு அதான் நம்ம வந்து சால்டரிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி இதை ரீஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ நான் பொட்டன்ஷியோமீட்டர்ஸை இங்கே கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதுதான் கைஸ். ஸோ இதை நான் ஃபைனலாக போடலான் இருக்கேன். பிகாஸ் நான் இந்த ஒயரிங்கில் ஒயர் சால்டரிங் பண்ணலை. இந்த கனெக்டர் பார்த்தீங்கன்னா இந்த போர்டோடது. இந்த கனெக்டர்லேருந்து பொட்டன்ஷியோமீட்டர் வந்து அதுலேருந்து நம்ம வந்து இந்த வால்யூம் கனெக்டருக்கு கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ வால்யூம் கனெக்டரோட ஜாக் இது. அந்த கனெக்டர் ஆர்சிஎம் கனெக்டர் இது. ஸோ இது நீங்கள் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அதான் கிரவுண்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் வந்து ஒன்றா ஜாயின் பண்ண போகிறேன். நல்லா இப்படி மடக்கிக்கலாம். இப்படி மடக்கிக்கலாம். நம்ம மடக்கிட்டு மடக்கிட்டீங்களா. ஸோ இதோட கிரவுண்டும் இதோட கிரவுண்டும் நான் காமன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா இது ரெட் ஒயர் வந்து ஆண்டனா. சரிங்க, ரெட் ஒயர் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டனா அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதை நான் வந்து அப்படியே விட்டுருவேன். இதை எதுவுமே பண்ண தேவையில்லை. இங்கே மூணு ஒயர் வருது பாருங்கள். இந்த மூணு ஒயர் லெஃப்ட்டு கிரவுண்டு அப்புறம் ரைட்டு. லெஃப்ட்டு ஆடியோ சிக்னல், கிரவுண்டு, ரைட்டு. ஸோ இந்த காமன் கிரவுண்டு இது பார்த்துக்கோங்க. இங்கே எழுதியிருக்கு ஏஜின்னு எழுதியிருக்காங்க. ஆர்ஓ எல்ஓ அப்படின்னு எழுதியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த கிரவுண்டு வந்து போர்டோட கிரவுண்டுக்கு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அசையாதது கொஞ்சம் இந்த மாதிரி டைட் பண்ணியாச்சு. பொட்டன்ஷியோமீட்டர் வந்து 100K பொட்டன்ஷியோமீட்டர். ஸ்டீரியோ பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸ்டீரியோனா ரெண்டு சேனல் வரும். மேலே ஒரு சேனல், கீழே ஒரு சேனல். மேலே இருக்கிற சேனல் வந்து ஆர்க்கு யூஸ் பண்ணிப்போம். கீழே இருக்கிற சேனலுக்கு வந்து லெஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் அண்ட் லெஃப்ட் சேனல்ஸ் ஓகேங்களா. அண்ட் கிரவுண்ட் வந்து காமன் கிரவுண்டுங்க. ஸோ மேலே இருக்கிறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சேனல் அதாவது லெஃப்ட் சேனல் வந்து நான் கீழே ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம வந்து ஆம்பிளிஃபையர் போர்டுக்கு கனெக்ட் பண்ற லெஃப்ட் இதையும் நான் வந்து இந்த லெஃப்ட் சேனலோட இன்புட் மிடில் தான் வந்து அவுட் புட்டுங்க. அதனால மிடில் ஜாயின் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம ரைட் சேனலுக்கும் பண்ணிடுறேன். நான் கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன் கரெக்டாக. ஒயர்ஸ் மட்டும் டாகல் இருக்குது. ஸோ அவ்வளோதான், கனெக்ஷன்ஸ் முடிச்சிடும். பார்த்துக்கோங்க கரெக்டாக போகுதுன்றதை.
அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, நான் பிச்சிடுறேன் இது. ஸோ இது ஒன்று எடுத்துக்கிறேன், இந்த கனெக்டர் ஒன்று, இது இந்த கனெக்டர் நான் எடுத்துக்கிறேன். அதாவது போர்டில் இந்த 5 வோல்ட் ரெகுலேட்டர் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இங்கேருந்து நம்ம 5 வோல்ட், இது வந்து இந்த போர்டு வந்து 5 வோல்ட்டில் ரன் ஆகுதுங்க. இது வந்து 5 வோல்ட்டில் ஒரு ரன் ஆகிற ப்ளூடூத் மாடியூல். அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது இந்த 5 வோல்ட் ரெகுலேட்டர், 5 வோல்ட் யூஎஸ்பி 5 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோங்க. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வந்து நெகட்டிவ் சென்டராக போகுதுங்க, பிளாக் கலர் வந்து நெகட்டிவ், ப்ரௌன் கலர் வந்து பாசிட்டிவ்ங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்படியே நான் டைரெக்டாக போர்டோட சால்விங் பண்ணுறேன். ஸோ இங்கேயும் போர்ட்லேயும் கொடுத்துருக்காங்க 5 வோல்ட், அப்புறம் கிரவுண்ட் ரெண்டு. 5 வோல்ட்டில் வந்து கிரவுண்ட் வயரை ஜாயின் பண்ணணும், கனெக்ட் பண்ணிக்கலாம், சால்டர் பண்ணிக்கலாம். கிரவுண்டு பிளாக் வயராக கிரவுண்டோட ஜாயின் பண்ணிக்கலாம், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஷார்ட் சர்க்கிட் ஆகாமல் இருந்தால் பார்த்துக்கோங்க, அது வந்து ரெண்டுமே டச் ஆகக்கூடாது. இந்த கனெக்டர் வந்து போர்டில் பிசி வால்யூம் கண்ட்ரோலுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பொட்டன்சியோமீட்டர், ப்ளூடூத் போர்டு, அப்புறம் 5 வோல்ட் இதை கனெக்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் நம்ம வந்து இதை ஓரம் வச்சுக்கிறேன். அடுத்தது நம்ம வந்து இந்த ஸ்பீக்கர் கனெக்டரை இப்போ கனெக்ட் பண்ணிப்போம். இதில் ஓகே கைஸ், நான் வந்து லாஸ்ட் பீரியடில் சொல்லியிருந்த மாதிரி இந்த ஸ்பீக்கருக்கு வந்து கிரவுண்ட் வந்து சென்டர் தான் கிரவுண்டு, சென்டர் நடுவில் இருக்க பின் தான் கிரவுண்டு. ஆக்சுவலி இது பாருங்கள், ட்ராக் கிரவுண்ட் போகுது. அதனால ஸோ இப்போ நம்ம கனெக்டர் பார்த்தோம்னா ப்ரௌன் கலர் தான் கிரவுண்டு, சரிங்களா. ஸோ கிரவுண்டு வந்து நான் பிளாக் கலர் கனெக்டருக்கு ஜாயின் பண்ணிடுறேன். அதாவது இப்படி ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம வந்து காமன் கிரவுண்டு தான் பண்ணணும். பாருங்க, நான் ஒரு சின்ன வயர் எடுத்திருக்கேன், சின்ன வயர் தான் ஜாயின் பண்ணியாச்சு. அந்த இதோட ரெண்டு நெகட்டிவ்ஸை நான் லிங்க் பண்ணி விட்டுடுறேன் கரெக்டாக. நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, இது இந்த ஸ்பீக்கர் பின், நம்ம சால்டர் பண்ண ஸ்பீக்கர் பின் கனெக்ட் பண்ண போகிறேன். இது வச்சுட்டு ஹாட்லு கைஸ். அடுத்து நம்ம வந்து இதை கனெக்ஷன் பண்ணிக்கலாம், அந்த ஒயர் நம்ம வந்து இது பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம் சேஃபாக, அவ்வளோதான் கைஸ். இது தூக்கி ஓரம் வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம ஸ்பீக்கர் பாக்ஸ் எடுத்துப்போம். ஸோ பொட்டன்சியோமீட்டர்ஸும் இங்கே ப்ரொடெக்ட் பண்ணிவிடுங்க கைஸ். இப்போ நம்ம வந்து எதுவும் இந்த போர்டை இப்போ கனெக்ட் பண்ணிக்கலாம், எல்லா கனெக்ஷன்ஸும் பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. அதனால் இப்போ இப்போதைக்கு இதை ஊற்றுக்கு தேவை இல்லை. ஸோ நம்ம இதை பர்ஃபெக்டாக வச்சு எப்படி இருந்ததோ அதே மாதிரி செட் பண்ணிடலாம், அதுதான் நம்மளுக்கு நல்லது கைஸ். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, சப்வூஃபரை கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் இந்த கனெக்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது இங்கே, ஸோ இதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் எதுவும் கிடையாதுங்க, அதான் அப்படியே போட்டுடலாம். அப்படியே சும்மா ஜாயின் பண்ணுங்கள் ரெண்டு வயர்ஸ். பண்ணிட்ட பிறகு பிவிசி டேப் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இதை பண்ணலன்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆகிடும், அப்புறமா நீங்கள் பண்ண இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஒரு சேஃபாக சைடில் இருக்கிற பிவிசி டைப் வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலே சேஃபாக இருக்கும், லைஃப் வரும். அப்புறம் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சுன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான் இதோட வயரிங். இந்த கிட் வந்து ரொம்பவே ஈஸி சிம்பிளாக தான் இருக்குது. அடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர், ஸோ இந்த டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம வயரிங் பண்ணிடலாம் அப்படியே. ஸோ அதுதான் கைஸ், இது சென்டர் பின் ப்ரௌன் வந்து 0, ப்ரௌன் வந்து 0 லெஃப்ட் அண்ட் ரைட்டு, ஓகேங்களா. அதனால அப்படியே நம்ம கட்ட கணவுடைய கனெக்ஷன் கொடுத்துடலாம் பட்டுன்னு. கனெக்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க, இதுதான் நான் பண்ணியிருக்கேன் கனெக்ஷன்ஸ், ஓகேங்களா. நம்ம இதை டிரான்ஸ்ஃபார்மர் முடிச்சிட்டோம், இது பண்ணிட்டோம். அடுத்தது இந்த இதில் ஒயரிங் பண்ணுவோம்.
இதோட கனெக்ட் பண்ணுறது தான். இதுக்கும் பொலாரிட்டிஸ் கிடையாது, அதனால நம்ம எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிடுச்சு. எல்லா வயரிங்கும் நம்ம முடிச்சிட்டோம், ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் எல்லாத்தையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வேலை. இந்த போர்டை வந்து நான் டபுள் சைட் டேப் வச்சு ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன், டபுள் சைட் டேப் வச்சு ஒட்ட போகிறேன். இது இது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எந்த ஸ்க்ரூ ஹோல்ஸும் கிடையாது, அதனால டபுள் சைட் டேப் தான் பெஸ்ட்டு. ஸோ நல்லா போர்டை நல்லா ஃபார்மாக செக்யூர், நல்லா சேஃபாக ட்ரான்ஸ்ஃபார்மரை செக்யூர் பண்ணிடுங்க. ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் கொஞ்சம் வெயிட் அதிகம்ன்றதுனால நம்ம சேஃபாக செக்யூர் பண்ணியே ஆகணும், இல்லைனா அது வந்து கீழே விழுந்துடும், உடஞ்சிரும். ட்ரான்ஸ்ஃபார்மர் உடையாது, அதாவது நம்மளோட ஸ்பீக்கர் உடஞ்சிரும். ஓகே கைஸ், நான் பக்காவாக இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மரை வச்சுட்டேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுட்டேன் ட்ரான்ஸ்ஃபார்மரை. கைஸ், க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறேன்னா இப்போ டெஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சப்வூஃபர் இங்கே வைப்ரேட் ஆகுது பக்கா, இங்கே ப்ளூடூத்னு தெரியுது. ஸோ நம்மளது ஒர்க் ஆகுது, சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க்கிங் அப்படின்னு கண்டுபிடிச்சதுனால தெரியுது. ஓகே கைஸ், இப்போ பாக்ஸை சீல் பண்ணுறதுக்கான டைம் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், எல்லாமே முடிஞ்சிடுச்சு, எல்லாம் பக்காவாக பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நான் அந்த 4 ஸ்க்ரூஸை யூஸ் பண்ணி இதெல்லாத்தையும் சீல் பண்ணிட்டேன்னா பக்காவாக. Here.